நேயர்களே, உணவை மருந்து, மருந்தை உணவு என்பதுதான் சித்த வைத்தியத்தின் கோட்பாடு. பல ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் அருளிய சித்த வைத்தியம் குறித்த அரிய தகவல்களை நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் தினமும் விளக்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் பார்த்தசாரதி. இன்றைய பகுதியில் சோற்று கற்றாழையினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் கூறும் அரிய தகவல்களை கேட்கலாம். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகின்ற மூலிகை பொருள் கீழாநெல்லி. கீழாநெல்லியை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. மஞ்சள் காமாலை என்ற ஒரு நோய் மனிதனுக்கு வந்தவுடன் முதலில் ஞாபகம் வருவது கீழாநெல்லி இலைதான். உடலில் கடுமையான வெப்ப சம்பந்தமான வியாதிகள் எடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதாக திகழ்கிறது. ஈரல் என்று சொல்லப்படக்கூடிய கல்லீரல் பாதிப்பு, அதிகமான மது குடித்தலால் ஏற்படக்கூடிய இந்த கல்லீரல் பாதிப்பும், மஞ்சள் காமாலை நோய் வந்த பிறகு வயிற்று உபூசமடைந்து வயிற்றில் செரிமான திறன் குன்றி உடல் நலிவுற்ற காலங்களில் இந்த கீழாநெல்லிதான் ஒரு மனிதனை இன்றைக்கும் காப்பாற்றுகிறது. இதை நவீன மருத்துவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். பொதுவாக இந்த கீழாநெல்லி பொடியை, அந்த கீரையை காய வைத்து பொடியாக்கி கொண்டு காலை மாலை தேன் கலந்து அல்லது நெய் கலந்து அல்லது பாலில் அல்லது தண்ணீரில் ஏதாவது வடிவத்தில் எடுத்துக்கொண்டால் கண் எரிச்சல், நெஞ்சில் அதிகமான எரிச்சல், ஆண் பெண் குறி எரிச்சல், மலக்குழாய் எரிச்சல் போன்ற வெப்ப வியாதிகளையும் இது கண்டிக்கும். இது கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது. இந்த கீழாநெல்லி இலையை நன்கு அரைத்து அதில் சமளவு உப்பு கலந்து அரைத்து வைத்து கொண்டு உடலில் தேய்த்து ஒரு 10 நிமிடம் கால் மணி நேரம் ஊற வைத்து குளித்தால் படை, சொறி, சிரங்கு, தேமல் போன்றவையும் குணமாகும். கீழாநெல்லி இலை, குப்பமேனி இலை இரண்டையும் சமளவு எடுத்து இடித்து அதனை சாறு அதன் சாறை கலந்து நாம் தைலமாக காய்ச்சி வைத்து கொண்டு தலைமுழுகி வந்தால் மூக்கில் சுவாசம் வராமல் நம் சிரமப்படுவது போன்ற பிரச்சனைகள் தீரும். எனவே கீழாநெல்லியை நாம் துவையலாக செய்து கூட சாப்பிடலாம். அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. மாதம் ஒரு முறை அதை துவையலாக செய்தும் உணவாக நாம் பயன்படுத்தலாம். இந்த கீழாநெல்லியை அரைத்து விழுதாக தயிரில் கலந்தும் நாம் பயன்படுத்தினால் எந்த வியாதி இல்லாதவர்களும் கீழாநெல்லியை பயன்படுத்த அவர்களுடைய கல்லீரல் மிகுந்த அளவில் பலமடைகிறது. எனவே கல்லீரல் பாதுகாப்புக்கு, மஞ்சள் காமாலை வராமல் தடுப்பதற்கும் வந்தாலும் சரி செய்து கொள்வதற்கும் கீழாநெல்லி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. இதனை நாம் தேவையறிந்து பயன்படுத்தி மகிழ்வோமாக. நன்றி, வணக்கம்.